சதவீதத்திற்கும் அதிகமாக இன்னும் நினைத்தவர்கள் முஸ்லீம்கள் மத வழிபாட்டு
இருந்த முஸ்லிம்கள் படையெடுத்துக்கு சென்று போரிட்டார்கள். ஜான்வே மாற வந்து கொல்லப்பட்டவர்கள் யார்? மக்கள் மன்றத்தில் அழைத்திருந்த கூட்டம் கூட்டமாக எதிரிகளால் பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரிகளால் கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். எங்களுக்கு உரிமை இல்லையா? முஸ்லிம்கள் இந்த தேசத்தினுடைய இந்த தேசத்தை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். இந்த தேசம் ஆங்கிலேய அதிகார வர்க்கத்திலும் அடிமைப்பட்டு கிடந்த போது தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக போராடியவர்கள் இன்னும் இருந்தவர்கள் முஸ்லிம்கள். எங்களுக்கு சுதந்திர தினம் கொண்டாட உரிமை இல்லை என்று சொன்னால் இந்த தேசத்தில் எவருக்கும் சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. என்ன நடந்தது? இந்த வருடம் மாப்பிள்ள கொண்டாடுங்கயா சுதந்திர தின பொதுக்கூட்டம் நடத்த தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த சுதந்திர தின பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுத்தது மாத்திரமல்ல, சுதந்திர தினத்தில் முஸ்லிம்களுடைய சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அனைத்து முஸ்லிம்களும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது மிகப்பெரிய சர்வாதிகார போக்கை தமிழக அரசு மற்றும் தமிழக காவல்துறையினுடைய சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துகின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் இந்தியா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இதை நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம். சுதந்திர தினத்தில் சுதந்திரம் கொண்டாட தேசிய கொடியை ஏற்றியவர்களை கைது செய்த கேவலமான சம்பவம் அரங்கேறிய ஒரே நாடுகளால் எவ்வளவு மோசமான ஒரு கால சூழ்நிலை நோக்கி இந்த தேசம் சென்று கொண்டிருக்கின்றது. தமிழக காவல்துறை மற்றும் தமிழக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கை நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம். காவல்துறையினரும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிர்வாகிகள் சென்று அனுமதி கேட்ட போது சில இடங்களில் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும், ஏன் நாங்கள் மதத்துவேஷமான பிரச்சனை பேசுறோம். இதுவரை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய பொதுக்கூட்டங்களில் ஒரு வழக்கு இருப்பதாக நிரூபிக்கிறார்கள். ஒத்துக்கொள்கின்றோம், எந்த விதமான வழக்குமே இல்லையா? எப்படி நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்கின்றீர்கள்? அதே ஒன்று ஒன்று நீங்கள் 16 நடத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் 16 நடத்திக் கொள்ளுங்கள், 15 வேண்டாம், சுதந்திரம் அடைந்து தினம் 15 இல்லது 16 சுதந்திர தினத்திற்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை எடுத்து 14 கொண்டாடுவதற்கு எங்களுக்கு என்னதே உள்ளது, நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும்? ஆக சுதந்திர தினத்திற்கு மட்டும்தான் நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். நிர்வாகத்தில்
மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம்
சோதர் நசீர் கான் அவர்களை உரையாற்றி ஆர்ப்பாட்டத்திற்கு சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கக்கூடிய எஸ்பிபிஐ கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த கண்டனமுறையை துவங்குகின்றேன். எனது அறுவடை தகையின பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் நமது முன்னோர்கள் இந்த சுதந்திர இந்தியாவிற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களையும் இழப்புகளையும் தங்களுடைய இன்னுயிர்களையும் இழந்து பெற்ற சுதந்திரத்தை போற்றக்கூடாது, கொண்டாடக்கூடாது என்று அந்த விடுதலை நாளிலே தடை செய்தது தமிழக அரசு. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அந்த விழாவை, அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடாது என்று நினைக்கின்றது இந்த பார்ப்பனிய இயக்கங்களில் பாசிஸ்டுகளில் பாரியிலே நிகழ்த்தக்கூடிய ஒரு அரசு. இந்த பார்ப்பன இயக்கங்கள் அன்றெல்லாம் ஒரே ஒரு பாரதியாரை மட்டும் சித்தரித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்கள்தான் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றிருந்தார்கள் என்று. அவர் கவிபாகியதால் இந்திய மண்ணிலே வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை வழங்கினான் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்வைத்தது. ஒன்றரை கோடி இஸ்லாமிய மக்கள் அன்று கோலமாக இருந்ததனுடைய விளைவு இன்று காத்தல் கொண்டு இந்த சுதந்திர தின விழாவை கொண்ட இந்த தமிழக அரசு மறுக்கின்றது. இதை வன்மையாக சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கண்டித்து, இதே நிலை தொடர்மையானால் எங்களுடைய கண்டன உரை இந்த ஆண்டு முழுக்க அனைத்து நிகழ்ச்சியிலும் எங்களுடைய எஸ்பிபி அந்த கண்டனத்தை பதிவு செய்யும் என்று கூறி எனக்கு வாய் வைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாயை தாவணா வந்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தோடும் எழுச்சியோடும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் சகோதரர் அகமது நவவி அவர்களுக்கும், இன்னும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே எழுச்சியோடு உரை நிகழ்த்திய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் மகேதீன் அப்துல் காதர் அவர்களுக்கும், இன்னும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே உரையாற்றிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் சகோதரர் சையத் அப்துல் கரீம் அவர்களுக்கும், எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் அன்வர் மகேதீன் அவர்களுக்கும், எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் சாவுல் அபீத் உஸ்மானி அவர்களுக்கும், இன்னும் எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி எஸ்டிடியு கட்சியின் எஸ்டிடியு தொழிற்பிரிவின் மாவட்ட தலைவர் சகோதரர் அவர்களுக்கும், இன்னும் எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி நிர்வாகிகளுக்கும், இன்னும் திப்புவின் வாரிசுகளாகிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் செயல் வீரர்களுக்கும், இன்னும் பொதுமக்களுக்கும், அனுமதி வழங்கிய காவல்துறைக்கும், இன்னும் உளவுத்துறை அன்பர்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.